யூசேஜ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்பான்ஸை வச்சு நீங்கள் இப்படி வைப் பண்ணால் போதும். மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாத ப்ராடக்ட்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மாவு கொட்டினாலும் சரி குழம்பு கொட்டினாலும் சரி இந்த ரேக்கையை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டெயின் பண்ணாமல் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் இங்கே கொட்டிடுச்சு அப்படின்னா கரு துணியை வச்சு உங்களால் தொடக்க முடியாது. கொஞ்சம் பயப்படுவீங்க, தீ நெருப்பு போட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம கிச்சன் ஸ்பான்ஸை வச்சு நீங்கள் தொடக்கலாம். ஒரு சைடு ப்ரஷ், ஒரு சைடு வைப்பர். ஸ்பீக்கருக்கு மேலேயோ இந்த கபோர்ட்லேயோ இப்படியெல்லாம் இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒற்றையை தூசி உங்களுக்கு பறக்காது, இதுலேயே ஒட்டிக்கும். இந்த டாய்லெட்டோட கார்னரில் நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் அனிஜியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துலலாம் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் சிங்க்ல எல்லாம் கார்னரில் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்கல்ல, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சிங்கோட கார்னர் இங்கே பாருங்கள் வச்சு இந்த கார்னர் இந்த எஞ்சு எஞ்சு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இந்த ப்ரஷ் போய் நிற்கிதுன்னு பாருங்கள். ரெண்டு சைடுமே 2-in-1 ப்ரஷ்னா இது மட்டும் உங்களுக்கு இருக்கும், 3-in-1ல இதுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். இப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். குழந்தைங்க உங்களோட பேரம் பேத்தி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எத்தனை தடவை நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஷீட்டுக்கு ஒன்றாகாது. 120 degrees ரொட்டேட்டபிளில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கதவு பின்னாடி இருக்க உப்பு கரையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வணக்கம் தலைவர் மகிழ்ச்சி. ஆல்ரெடி அக்கா வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து இனோவேட்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியாத ப்ராடக்ட்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் வயசானவங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகணும் அந்த ப்ராடக்ட். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது வந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரே யூசேஜ் தான் ஆனா ரெண்டு ப்ராடக்ட். அதாவது 2-in-1 பாத்ரூம் க்ளீனிங் பிரஷ், 3-in-1 பாத்ரூம் அண்ட் ஃப்ளோர் க்ளீனிங் பிரஷ். ஃப்ளோருக்கும் நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுல இருக்க பிரஷ்ஷை நீங்க வந்து டச் பண்ணுங்க. இங்க ரொம்ப ஹார்டா இருக்கு. எவ்வளவு ஹார்டா இருக்கு. இது வந்து நார்மல் பாத்ரூம் பிரஷ்ல இருக்கிற அந்த நார் மாதிரி வளைஞ்சு போயிடாது. உன்னன முக்கோணமா இது இருக்குிறதுனால கார்னர்ல கூட உங்களால ஈஸியா வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். 2-in-1க்கும் 3-in-1க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஒரு சைடு பிரஷ், ஒரு சைடு வைப்பர். ரெண்டு சைடு பிரஷ், ஒரு சைடு வைப்பர். இந்த பிரஷ் நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த வைப்பர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாத்ரூம் வெட்டா இருக்கிறப்ப சிலருக்கு வந்து போறதுக்கு அனீசியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அந்த பாத்ரூம் இருக்க தண்ணிய வைப் பண்ணி விட்டுட்டு வைப் பண்ணா வித்தின் 1 minutes உங்களுக்கு கிளீன் ஆயிடும். சுத்தமா உங்களுக்கு அந்த ஈர பதமே போயிடும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நீங்க பாத்ரூம் கிளீன் பண்றப்ப நிறைய நுரைகள் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அந்த நுரைகள் வந்து நம்ம கிளீன் பண்ணா 2 buckets தண்ணியாச்சும் உங்களுக்கு வேணும். இப்ப இந்த வைப்பர்னால நீங்க ஃபுல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு நீங்க தண்ணி யூஸ் பண்றப்ப 1/2 bucket தண்ணியில உங்களால ஈஸியா கிளீன் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு வந்து இது வந்து நம்ம SS-ல கொடுக்கறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுக்கறோம். யூசேஜ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இன்னொன்னு வந்து இதோட ரொட்டேட்டபிள் வந்து 120 degrees ரொட்டேட்டபிள்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இத வந்து நீங்க கை வச்சு ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஜஸ்ட் நீங்க கார்னர்ல இப்படி வச்சிட்டு ஒரு அழுத்து கொடுத்து ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற இடத்துல நீங்க இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். சோ இது யார வேணா இப்படி பண்ணிக்கலாமாக்கா? தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப பாத்ரூம் பிரஷ் நீங்க வந்து யூஸ் பண்றப்ப இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஹைட் இருக்கும் சரிங்களா. நீங்க உட்கார்ந்து க்ளீன் பண்ணனும். இந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி நின்னுட்டே ஈஸியா எந்த ஒரு அனீசியா ஆமா ஃபீல் பண்ணாம ஈஸியா வந்து நம்ம தொலைச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம், நீங்க சிங்க்ல எல்லாம் கார்னர்ல க்ளீன் பண்றதுக்கு கஷ்டப்படுவீங்கல்ல, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க சிங்கோட கார்னர் இங்க பாருங்க வச்சு இந்த கார்னர் இந்த எஜ்ஜு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இந்த பிரஷ் போய் நிக்குதுன்னு பாருங்க. மேல கீழ ரெண்டு சைடு ரெண்டு சைடுமே 2-in-1 பிரஷ்னா இது மட்டும் உங்களுக்கு இருக்கும், 3-in-1ல இதுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கும். இப்படி வந்து நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். ஈவன் சிங்க கூட நீங்க தாராளமா க்ளீன் பண்ணிக்கலாம். படமோ பார்த்தலாமா? நான் பாத்துறலாம். ஆனா பாத்ரூமுக்கு இந்த மாதிரி பிரஷஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல இருக்க நார் வந்து உங்களுக்கு 10 தடவை யூஸ் பண்ணா வளைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்காது. இதோட பிரஷ் வந்து எவ்வளவு ஹார்டா இருந்தது நீங்க பாத்தீங்க, ஈஸியால உங்களுக்கு வளையாது. ஜஸ்ட் நீங்க வந்து பாத்ரூமுக்கு எந்த ஒரு லிக்விட் ஊத்துனாலும் சரி ஊத்திட்டு ஜஸ்ட் நீங்க நின்னுட்டு இருந்த அப்படியே ஸ்டெயின் பண்ணாம நீங்க வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ்ல வச்சு ஜஸ்ட் டர்ன். சோ யூசுவலா கார்னர்ஸ்ல வந்து ஈஸியா க்ளீன் பண்ண முடியாது. இந்த பிரஷ்ல வைக்கவே முடியாது நீங்க சரிங்களா. இத ஜஸ்ட் வச்சு டர்ன் டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் கார்னர் ஜலவு ஈஸியா பண்ணிக்கலாமாக்கா? தாராளமா. இங்க பாருங்க இந்த மாதிரி கார்னர்ஸ், கதவு பின்னாடி இருக்க உப்பு கரை எல்லாம் நீங்க க்ளீன் பண்ணலாம். வால்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். தாராளமா இந்த மாதிரி கார்னர்ஸ். இல்ல நாங்க வந்து செவர ஃபுல்லா க்ளீன் பண்ண போறோம்னா ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிட்டு ஃபுல் செவரையும் நீங்க ஜஸ்ட் வைப் பண்ணிட்டு இந்த வைப்பரை வச்சு ஜஸ்ட் இழுத்து நம்ம அந்த நுரையெல்லாம் கீழே தள்ளிட வேண்டியது. சோ அந்த வைப்பர் வந்து ஃபுல் தண்ணியே எடுக்கும். நீங்க அது எப்படி பண்ணி காட்டுறீங்களா? ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நுரைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க தண்ணி ஊத்துனா 2 buckets தண்ணி வேணும். நம்ம வைப்பர்ல ஃபுல்லாத்தையும் இப்படி வைப் பண்ணிடுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம அந்த தண்ணி போற இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம். இந்த இடத்துல இப்ப வந்து இப்ப சோப்பு நுரை இருந்த மாதிரி இருக்கா? இல்லைங்க, ஃபுல்லா க்ளீன். ஒரு 1/2 bucket வாட்டர் விட்டா போதும், உங்களுக்கு க்ளீன் ஆயிடும். ஓகே, இப்போ நான் தண்ணி ஊத்தி கூட உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு. ஜஸ்ட்
நீங்க இப்ப கார்னருக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் மட்டும் இல்ல ஃப்ளோர் க்ளீன். ஃப்ளோர்லயுமே கார்னர்ஸ்ல நீங்க க்ளீன் பண்றீங்க, சிங்கோட கார்னர்ஸ்ல க்ளீன் பண்றீங்கன்னா தாராளமா இந்த பிரஷ் நீங்க யூஸ் பண்ணலாம். பொதுவா வந்து இந்த சைஸ்ல பிரஷ் இருக்குறதனால நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு அனீசியா ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா, உட்கார்ந்து க்ளீன் பண்ணனும் அப்படினா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை நம்ம இல்ல, நின்னுட்டே நீங்க ஜாலியா க்ளீன் பண்ணிரலாம். இந்த டாய்லெட்டோட கார்னர்ல நம்ம கையை வச்சு க்ளீன் பண்றது கொஞ்சம் அனீசியா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஈஸியா நம்மளால க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் இல்ல, இந்தியன் டாய்லெட்லயும் நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெமோ எல்லாமே பார்த்தோம். சோ இது என்ன பிரைஸ்க்கு நாம குடுக்குறோம்? ஆனா அந்த 2 in 1 வந்து ஆன்லைன் ரேட் 449க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாம 349க்கு கொடுத்துட்டோம். 2 in 1 3 in 1 வந்து ஆன்லைன்ல 499க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாம 399க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டுமே 100 ரூபீஸ் கம்மி. கண்டிப்பா எஸ்எஸ்ல குடுக்குறோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வேற குடுக்குறோம். நிறைய நாள் லைஃப் வரும்ன்றீங்க. சோ இப்போ நம்ம எப்படி நம்ம வீடியோ பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லா கேட்பாங்க, எப்படி நம்ம இந்தியா முழுக்க நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் ஹாய்னு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும். இப்போ நம்மட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன கலர்ஸ்ல அவைலபிள் இருக்குன்ற எல்லா டீடைல்ஸ் நாங்க வாட்ஸ்அப்ல கொடுத்துருவோம். அத பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சிங்கிள் ப்ராடக்ட்னா கூட நாங்க டெலிவரி பண்ணுவோம். சிங்கிள் ப்ராடக்ட்னா கூட கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே, சோ இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் சின்ன சின்ன டெமோஸ் நம்ம காட்டிரலாம். நாம தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கிச்சன் ஸ்பாஞ்ச். நீங்க நார்மலா வீட்ல வந்து கரித்துணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த கரித்துணி யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து குழம்பெல்லாம் சூடா கொட்டுச்சுனா கரித்துணியை வச்சு உங்களால க்ளீன் பண்ண முடியாது. குழம்பு சூடா கொட்டினாலும் சரி, காஃபி டீ எது கொட்டினாலும் சரி, சூடாவே வச்சு நம்ம கிச்சன் ஸ்பாஞ்ச்ல உங்களால க்ளீன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா பாக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச்லயே காட்டுறேன். கண்டிப்பா டீ கொட்டுது, சூடா ஆயில் கொட்டுது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்பாஞ்ச வச்சு நீங்க இப்படி வைப் பண்ணா போதும். இந்த சோப் எதுவுமே தடை இல்ல. அந்த இடத்த பாருங்க, டீ காஃபி கொட்டினா ஏதாச்சும் தடை இருக்கான்னு சொல்லிட்டு உடனே இதை ஃபுல்லா சக் பண்ணிரும். ஜஸ்ட் நீங்க சிங்கிள காட்டி புழிஞ்சிட்டா ஃபுல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிரும். இப்போ வந்து இது மட்டும் கிடையாது, அடுப்புல எது கொட்டினாலும் சரி, சிமினி துடைக்கிறதுக்கு, அடுப்புக்கு பின்னாடி இருக்க சவர் துடைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் நான். இப்போ அடுப்புல நெருப்பு எரியுது. நீங்க வந்து இப்போ ஏதாச்சும் இங்க கொட்டிடுச்சு அப்படின்னா கரித்துணியை வச்சு உங்களால துடைக்க முடியாது, கொஞ்சம் பயப்படுவீங்க தீ நெருப்பு பட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம கிச்சன் ஸ்பாஞ்சை வச்சு நீங்க துடைக்கலாம். நெருப்பு பட்டாலும் உங்களுக்கு ஒன்னாகாது, ஆசிட் பட்டாலும் ஸ்பாஞ்சுக்கு ஒன்னாகாது. இப்படி நீங்க வந்து சமைச்சிருக்கும் போது இப்படி இந்த இடத்து வரைக்கும் நீங்க துடைக்கலாம். நீங்க துடைக்கலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் கொட்டிடுச்சுனாலும் உடனே உடனே துடைச்சிக்கலாம். அடுப்புங்கும் போது இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது கொட்டும், உடனே அடுப்புக்கு பின்னாடி இருக்க செவரு, சிமினி, ஃப்ரிட்ஜ், பைக்கு, கார். இப்போ பைக்கு கார்லாம் வந்து வாட்டர் வாஷ் விடுறீங்க, அதுக்கு பதில் ஒரு பக்கெட்ல வந்து சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்க பைக்கு கார் எல்லாமே துடைச்சிக்கலாம். ஸ்பாஞ்ச் வந்து இத்தனை கலர்ஸ்ல நம்ம கொடுக்குறோமா? இப்ப 5 கலர்ல இருக்குங்கன்னா கலர் வந்து அப்பப்ப சேஞ்ச் ஆகும். அதுக்கான அப்டேட்ஸ் நாங்க வாட்ஸ்அப்லயே கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு பீஸ் 100 ரூபீஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 100 ரூபாய் தான், 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இத நம்ம கொரியர் அனுப்பிச்சிருவோம். கண்டிப்பா. சோ இதெல்லாம் நாங்க ப்ராடக்ட், இது வந்து ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான். நீங்க வந்து வீட்ல வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க, நீங்க கிச்சன்ல மளிகை டப்பா அரேஞ்ச் பண்ணி வைக்கிற இடமா இருக்கட்டும், கபோர்ட்ல டிரெஸ் அரேஞ்ச் பண்ற இடமா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து இந்த ஷீட் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பேப்பர் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஆயில் எல்லாம் கொட்டிடுச்சு, உடனே அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணும், இது ஒரு வேலையா இருக்கும். பட் நம்ம ஷீட் வந்து வாஷபிள், உங்களுக்கு ரீயூசபிள், நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்களோட குழந்தைங்க, உங்களோட பேரம்பேத்தி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எத்தனை தடவை நீங்க வாஷ் பண்ணாலும் ஷீட்டுக்கு ஒன்னாகாது, லைஃப் லாங் வரும், லைஃப் லாங் வரும். சரிங்களா, நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டெமோ காட்டுறேன். நீங்க யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா யூஸ் பண்றேன் காட்டுறேன். 5 மீட்டர் ரோல் கொடுத்துட்டு இருக்கோம். 5 மீட்டர் ரோல் இது 0.6 mm திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்டா இருக்காது. கிச்சன்ல எங்க யூஸ் பண்றீங்க? இங்க பாருங்க, கிச்சன் பக்கத்துல இருக்க மேடையில நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஜாடியில இருந்து எனக்கு கை கேட்ற தூரம் வரைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்க வச்சிருக்கேன். இங்க வந்து ஆயில் கேன்ஸ் இருக்கிற இடத்துலயுமே நான் வந்து இதை வச்சிருக்கேன். பாருங்க, ஆயில் கேன்ஸ் இருந்தாலும் ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு என்ன கொட்டி இருக்கு, இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரை விரிச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே உறிஞ்சுக்கும். அங்கிட்ட இருந்து பாக்குறவங்களுக்கு அசிங்கமா அது தெரியும். நீங்க வந்து இப்ப இதை வச்சு துடைக்கிறப்போ ஜஸ்ட் உடனே உங்களுக்கு கிளீன் ஆயிடும். தெரியாது, ஒரு 1 month once or 2 months once எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீயூசபிள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மளிகை டப்பாஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க இடத்துலயும் நீங்க நீட்டா போட்டு யூஸ் பண்ணலாம். கிராக்கர் யூனிட்ல நீங்க வேணும்னாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ வாஷ் பண்ணிட்டு அதுல வச்சாலும் ஈரமா வச்சாலும் இதாகும். ஆமா, அது கூட முக்கியமா வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு கொட்டினாலும் சரி, குழம்பு கொட்டினாலும் சரி, இந்த ரேக்கையே எடுத்து நீங்க க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். சின்ன சின்ன செல்ஃப்ல கூட நான் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. சோ கிச்சன்ல பார்த்தோம்ங்க, இது கிச்சன் மட்டும் இல்லனா எல்லா கபோர்ட்ஸ்லயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து பீரோஸ்க்குள்ள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு துணி எடுக்கிறப்ப பேப்பரும் சேர்ந்து நழுவி இருக்கு, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஷீட்ஸ் போடுறப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்காது. உங்களோட கபோர்டுக்கு ஏத்தாப்புல நீங்க கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதா. ஒரு 2 months once or 3 months once எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். எத்தனை தடவை வேணா நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கலர் பிடிக்கும். நம்ம எத்தனை கலர்ஸ்? நம்ம 10 கலர் நம்ம கிட்ட இருக்கு. 10 கலர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அவங்க பார்த்து வேணும்ன்றதை ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ என்ன பிரைஸ்ல கேக்குறோம் நம்ம? இது வந்து நம்ம 0.6 mm திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். 499 ரூபாய்க்கு 5 மீட்டர் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து மல்டி பர்பஸ் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர். மல்டி பர்பஸ் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் நான் சொல்லிருக்கேன். ஆக்சுவலா வந்து இது வீட்டுல எங்கெங்க ஒட்டுற தூசி இருக்கோ அடிக்கிறதுக்கு, தூசி தட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். ஜன்னல், கம்பி, கதவு, ஃப்ரிட்ஜ்,
ஃபேனு ஏசி எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து தூசி தட்டுறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்க கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற தூசியை வந்து ஹேண்டில் இல்லாம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு மேல நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹேண்டில் வந்து நீங்க லாக் பண்ணிக்கோங்க. தாராளமா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கை கெட்டுற தூரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃபோல்டபுள் வாஷபிள் ரீயூசபிள் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்க வந்து மடக்கி நெளிச்சு யூஸ் பண்ணனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர்லாம் துடைக்கிறீங்க, குட்டியா நம்ம வந்து வளைச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன சைஸ்னோ அந்த அளவுக்கு வளைச்சுக்கலாம். வளைச்சிட்டு ஸ்பீக்கருக்கு மேலயோ இந்த கபோர்ட்லயோ இப்படி எல்லாம் இந்த ஃபுல்லா கிளீன் பண்றோம் அப்படின்னா ஒற்றைய தூசி உங்களுக்கு பறக்காது, இதுலயே ஒட்டிக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திருப்பி இதுலயே போட்டு யூஸ் பண்ணலாம். டியூப்லைட்டுக்கு மேல ஃபேனு ஏசி கதவுல இருக்க சின்ன சின்ன ஒர்க்குல இருக்கிற தூசியை கூட, ஜன்னல் கம்பியில இருக்க ஹோல்ல இருக்கிற தூசியை கூட தாராளமா நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன பிரைஸ்ல கொடுத்துறோம்? இதுல வந்து நம்ம 360 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வித் எக்ஸ்டென்ஷன் ராடோட உங்களுக்கு வந்துரும். இதுல வந்து நம்மட்ட 4 கலர்ஸ் அவேலபிள் ஆயிருக்கு. 4 கலர்ஸ் இருக்கு. சோ எல்லா ப்ராடக்ட்டும் ஓனா நீட்டா டெமோ காமிச்சிங்க. சோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கேப்போம் உங்களுக்கு எப்படி காணோம் அனுப்புறோம். ஆல் ஓவர் இந்தியாக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டே நல்ல கொரியர் கொடுத்துருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திராக்கெல்லாம் வந்து 3 to 4 டேஸ்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப்க்கு அவங்க வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் போதும், அவங்களுக்கான எல்லா கலர்ஸ் டெமோ வீடியோஸ் முதக்கொண்டு நம்ம வாட்ஸ்அப்லயே கொடுத்துறலாம். அத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். சில பேருக்கு வந்து நீங்க டெமோ காமிச்சாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி வாங்கும்போது இன்னும் டவுட்ஸ் வரும், அவங்களுக்கு நம்ம கிளியர் பண்றோம். கண்டிப்பா வந்து நீங்க எப்ப வேணா ஃபோன் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ அவங்களுக்கான டவுட்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம நேர்லயே வந்து கூட வாங்கிக்கலாமா? கண்டிப்பா வந்து மதுரை ரிலேட்டடான மக்கள் நேர்ல வந்து தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணாவே போதும், அவங்களுக்கு லொகேஷன் சொல்லி வந்து அவங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். 4 ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்துறோம். சோ உங்க வீட்டு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா உங்களோட ஒர்க் லோட் வந்து ரொம்பவே கம்மியாகும். சோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்களுடைய தமிழ் மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நன்றி.